ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வ்ளாக், ஃபன் வ்ளாக தான் போயிட்டுருக்கோம். காய்ஸே ஹாய், ஹாய் சொல்லுங்க காய்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துக்கு இருக்கோம். இந்த தேட்டர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நம்ம ஈரோட்டில் இருக்குது. நம்ம பேர் கேட்டிங்கன்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க, சங்கீதா தேட்டர் தான். அந்த தேட்டர் தான் நம்ம இப்போ என்ன படத்துக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்ன படம் ப்ரோ அது? வீரமே வாகை சூடும், அந்த படத்துக்கு தான் போகிறோம். போகிற வழியில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்டே டியூன், நம்ம தியேட்டருக்கு போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பை பை. வெயில் வேறு அடிக்குது, அதனால நான் வீடியோ கட் பண்ணுறேன். பை கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டர்கிட்ட வந்துட்டோம். தியேட்டர்கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போ அது ஒரு 2 டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. போயிட்டு அப்படியே உங்களுக்கு நான் வ்ளாக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டருக்கு வந்து உட்காந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தியேட்டர் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 70 ருபீஸ். நம்ம டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ப்ரோ டிக்கெட் கொடுங்க. ஒரு டிக்கெட் பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட டிக்கெட், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், நம்ம உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ். நம்ம கைஸ் இருட்டு ஆயிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டருக்கு வந்து உட்காந்துச்சு. தியேட்டரில் பார்க்குறீங்களோ எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. செம கூட்டமாக இருக்குங்க, பாருங்களேன் கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. கைஸ் இனிமேல் தான் வருவாங்க. நம்ம வந்து 6:30 ஷோ தான், 6:30 தான் நமக்கு ஷோ. ஆனால் நம்ம வந்து 5:30 வந்து உட்காந்தனால யாருமே இல்லை. நான் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஃபுல்லாகிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்து எப்படி சொல்கிறது, கிராமத்துக்கு உண்டான தேட்டர் மாதிரி இது. சிட்டியில் இருக்கிற ஒரு தேட்டரு. இங்கே வந்து ரொம்ப முடியாதவங்க தான் இந்த மாதிரி தேட்டருக்கு வருவாங்க. ஆனால் நம்ம வைக்கிறவங்க இந்த தேட்டருக்கு வந்திருக்கோங்கிறது கொஞ்சம் பெரியவான விஷயம் தான். பார்த்தீங்கன்னாலே சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க இன்டீரியர் ஒர்க்கு. இந்த தேட்டர் வந்து ரொம்ப நாளாக ஓப்பனில் இல்லை, சரி இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி கேன்டீன் வந்து நமக்கு அங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இன்டர்வலில் போயிட்டு கேன்டீனை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். பை பை சொல்லிடுங்க. பை 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 கைஸ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த அண்ணா வந்து நான் இந்த ஃபிலிமை வந்து ரிவ்யூ பண்ண போகிறாரு. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து அவர் ரிவ்யூ பண்ண போகிறாரு, அதுக்காக தான் நம்ம அண்ணா வந்திருக்காங்க. நீங்களும் உங்கள் சேனலை பற்றி சொல்லிடுங்கண்ணா. என் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா டாக் வித் சினிமா. ஸோ அதில் மூவி ரிவ்யூஸ்லாம் போட்டுருக்கோம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் லிங்க் வைப்பார் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம படம் உடனேயும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நானும் உங்களுக்கு சொல்கிறேன். பை பை பை. பேசே இல்லை பாரு, பேசே இல்லை. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை முடிச்சுட்டு வந்தாச்சு. ப்ரோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க அப்படியே. கைஸ் சூப்பராக இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. அந்த மாநாடு பிஜிஎம் அந்த படத்தோட வேற லெவல் சென்டிமெண்ட், கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. ப்ரோ படமே செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. படம் அல்டிமேட்டாக இருக்குது, மாசாக இருக்குது. மறக்காமல் போனீங்கன்னா அந்த படத்தை விசிட் பண்ணுங்கள். ஒன்ஸாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு படம். ஏன்னா கண்டிப்பாக 70 ரூபா தான் கொடுத்தோம், 70 ரூபா தான் கொடுத்தோம். ஏன்னா அந்த தேட்டரில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தேட்டரில் யாருமே இல்லாதனால தான் 70 ரூபா. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் பிரிச்சுட்டாரு நல்லா, அவர் அப்படியே அந்த மானோட பிஜிஎம்மும் உள்ளே காப்பி பண்ணிட்டாரு. நீங்கள் அதை பார்த்தா தான், நீங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு அந்த படத்தை புரியும். ஓகேவா? ஓகே கைஸ், அடுத்து நல்லா மீன் பண்ணுறேன். டாட்டா பாய், வீட்டை கேள்வி, வீட்டில் சேஃப் பாருங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் யூஸ் ஆஃப் அஜய். ப்ரோ எல்லாம் பாய் சொல்லிடுங்க. பாய் 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 குட் நைட்.